ஹே கைஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ராக்கர்ஸ். நீங்கள் என்ன வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறீங்கன்னா தமிழ் தலைவர் விசஸ் நம்மளோட யூ மும்பா. இந்த மேட்ச் சார் அங்கே ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக போனது. கடைசி வரைக்கும் இந்த பார்த்தா மேட்ச் போனது. தமிழ் தலைவர் நல்ல ஒரு லீட் எடுத்தாங்க, மேட்சை கைவிட்டாங்கன்னு சொல்லலாம். இந்த மேட்ச்சில் இந்த பார்த்தா ட்ரா தான் ஆனது. இந்த மேட்சை பார்த்தினா ரிவ்யூ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறேன். அண்ட் அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம ஸ்போர்ட்ஸ் ராக்கர் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகனால் அப்படிங்கிறது கொடுத்துக்கிட்டிங்கன்னா சேனலில் போடக்கூடிய அப்டேட் நீங்கள் மிஸ் பண்ணால் பார்க்கலாம். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்க்கிங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள். ஓகே, இந்த மேட்ச்சில் ஆரம்பத்துலேருந்து லீட் எடுத்த டீம்னா அது நம்ம தமிழ் தலைவர் தான். மஞ்சித் ஆரம்பத்தில் இந்த படம் செம்மையாக பர்ஃபார்ம் பண்ணார். அண்ட் அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா மற்ற ரைடர்ஸ்லாம் ஒன்று ஸ்டார்டிங்கில் வந்து பர்ஃபார்ம் பண்ணல, கடைசியில் இருந்த பார்த்தா அத்துல் லம்பஸ் கொஞ்சம் நல்லா பர்ஃபார்ம் பண்ணார். அண்ட் அதே மாதிரி இந்த மேட்ச்சில் வந்து பார்த்தா பிரபஞ்சன் இல்லை, இந்த மேட்ச்சில் வந்து பார்த்தா பிரபஞ்சன் மிஞ்சனும் இல்லை, வெளியே தான் உட்காந்துருந்தார். இன்ஜுரி என்னமோ தெரில, பட் அதுக்கான அப்டேட்ங்கிறது கடைசி வரைக்கும் கிடைக்கவே இல்லை. மேட்ச்சில் வந்து பார்த்தா அந்த சப்ஜூட் ஃபீல்டர் கூட இல்லை நம்மளோட பிரபஞ்சன். அவருக்கு பேர் அப்துல் லம்பஸ் உள்ள வந்தார். ஸ்டார்டிங்கில் அவருக்கு வந்து பார்த்தா ரைடே கொடுக்கல, பவானி தான் ஒரு சில ரைட் போனார். அப்படியே அப்துல் லம்பஸ் போனாலுமே வந்து பார்த்தா கொஞ்சம் எம்டியாக தான் போட்டு வந்தார். அதுக்கப்புறம் செகண்ட் ஹாஃப்ல வந்து பார்த்தா அதை பிக்கப் பண்ணிக்கிட்டாரு. ஃபைன்ஸ் வந்து பார்த்தா கொஞ்சம் எடுக்க ஆரம்பிச்சா நம்மளோட அத்துல் எம்எஸ். அண்ட் அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் ஹாஃபில் வந்து பார்த்தா செமையாக பர்ஃபார்ம் பண்ண ரைடர்னா மஞ்சித் தான். ஒரு 7 பாயிண்ட் அந்த மாதிரி ஒட்டு மொத்தமாக எடுத்திருந்தார். பட் ஃபஸ்ட் ஹாஃபில் செமையாக பர்ஃபார்ம் பண்ணால் மஞ்சித், செகண்ட் ஹாஃபில் பர்ஃபார்மன்ஸ் பண்ணலை. இதுதான் அந்த பார்த்தா தமிழ் தலைவர் டீமுக்கு இருக்கிற பெரிய ஒரு வீக்னஸ். என்ன தான் மஞ்சித் வந்து பார்த்தா ஃபஸ்ட் ஹாஃபில், அதுக்கப்புறம் அந்த பார்த்தா நல்லா பர்ஃபார்ம் பண்ணாலுமே அதுக்கப்புறம் சொதப்பிடுதாருங்கிறது ஒரு உண்மை. அண்ட் அதே போல் இந்த மேட்ச்சில் வந்து பார்த்தா டிஃபெண்டிங் செமையாக பண்ணாங்க. அபிஷேக் சிங்கெல்லாம் அந்த பார்த்தா பிடிச்சு போட்டாங்க. அஜித்தை மட்டும் பிடிக்க முடியல, மிச்சபடி அந்த பார்த்தா செமையாக பண்ணியிருந்தாங்கன்னு சொல்லலாம். ஸ்டார்டிங்லேருந்து எல்லா ரைடரும் அந்த பார்த்தா பிடிச்சு போட்டாங்க. ஒட்டு மொத்தமாக அந்த பார்த்தா டீமாக கண்டினியூ பண்ணாங்க. அண்ட் ஒரு சில அட்வான்ஸ் டேக்கில் நிறையவே டேக்கிள்ஸ் வந்து பார்த்தா தேவையில்லாமல் டேக்கிள்ஸ் வந்தாலுமே ஒட்டு மொத்தமாக டிஃபென்சிங் வந்து பார்த்தா ரொம்பவே சூப்பராக இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த சீசனில் நல்லாவே டிஃபெண்டிங் பண்ணக்கூடிய ஆவரேஜ் வச்சிருக்கிற டீம்னா, அதாவது டிஃபெண்டிங் பண்ண நல்ல ஒரு ஆவரேஜ் இருக்கிற டீம்னா அது தமிழ் தலைவர் தான். ஓவராலாக அந்த பார்த்தா தமிழ் தலைவர் டீம் இந்த சீசன் அளவு பர்ஃபார்மெண்ட் வராங்க. இந்த மேட்ச் வந்து பார்த்தா 2வது டிராவாக அந்த பணம் ஆயிருக்கு. ஒட்டு மொத்தமாக பிகேஎல் சீசன் 8 வந்து பார்த்தோம்னா 3 டிரா அந்த பணம் ஆயிருக்கு. இதனால அந்த பார்த்தா மேட்சஸ் இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக போகும். தமிழ் தலைவர் டீமுக்கு வந்து பார்த்தா இது பெரிய ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இருந்தே அமையும். ஏன்னா கடைசியில் பிளே ஆஃப் சான்ஸுக்கு வந்து பார்த்தோம்னா இது ஒரு பெரிய மைனஸ் பாயிண்ட் அமைஞ்சதுக்கான சான்சஸ் இருக்குது. ஏன்னா வின்னுங்கிறது 5 பாயிண்ட் கிடைக்கும், அது ட்ரானா 3 பாயிண்ட் தான் கிடைக்கும். 7 பாயிண்ட்டுக்குள்ளே தோத்தனா 1 பாயிண்ட் கிடைக்கும். இப்படி தான் அந்த பார்த்தா பிகேஎலோட பாயிண்ட் ஸ்டேபிளாக இருக்குது. கண்டிப்பாக வந்து பார்த்தா இதில் 3 பாயிண்ட் 6 பாயிண்ட் எடுத்துருக்காங்க. கண்டிப்பாக இந்த 3 மேட்சுமே ஜெயிக்கக்கூடிய மேட்ச் தான். ஆனால் லாஸ்ட் பெங்களூர் புல்ஸ் கூட ஏதோ ஒத்துக்கலாம், 8 பாயிண்ட் கடைசியில் அவங்க வந்து பார்த்தா ஓவர் லீட் எடுத்துட்டாங்கன்னு. பட் ஆனாலுமே வந்து பார்த்தா அதுவுமே ஜெயிக்கக்கூடிய ஒரு மேட்ச் தான். லாஸ்ட் 5 மினிட்ஸ் தான் அந்த மேட்சுமே போனது. தி சீசன் தமிழ் தலைவர் பண்ண பெரிய ஒரு மிஸ்டேக் என்னன்னா, செகண்ட் ரைடர் எல்லாமே அந்த பண்ண செமையாக இருக்காங்க, பட் அந்த பிரைமரி ரைடர் யார் இருக்கா, அந்த ஃபஸ்ட் ரைடர், அந்த தலைவனாக இருக்கக்கூடிய ரைடர் யார்? ஒரு டிஃபெண்டிங்கை சுஜிக்சிங் எடுத்து வச்சிருக்காங்க. பட் இதுவே ஒரு தெலுங்கு டென்னிஸ் எடுத்திங்கன்னா சித்தார்த் தேசாய், பெங்களூர் புல்ஸுக்கு பவன் குமார், இந்த மாதிரியான பிளேயர்ஸ்லாம் அந்த பண்ண இருக்காங்க. இந்த மாதிரியான ஒரு டாப் குவாலிட்டி பிளேயர், ஒரே ஒரு பிளேயர் இருந்தால் கூட போதும். நீங்கள் எதுக்கு போன சீசன் மாதிரி ராகுல் சௌத்ரி, அஜய் தாக்கூர்னு எடுத்து வைக்கணும்? ஏதோ ஒரு பிளேயர் நல்ல ரீசெண்டாக பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒரு ஆவரேஜான பிளேயர் எடுத்தால் கூட போதும். அப்படி இல்லைன்னா பிரைமரி ரைடரை பர்ஃபார்ம் பண்ணலாம் நல்ல ஒரு பிளேயர்ஸ் தான் அந்த பண்ண எடுத்துருக்கலாம்ங்கிறது என்னோட ஒரு கருத்தாக இருந்தது. பட் இருந்தாலுமே அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். மஞ்சித் சமையா பண்ணுறாரு, கூடவே பிரபஞ்சன் அந்த பணம் இப்போ இன்ஜுரியோ என்னமோ தெரியல, பட் இருந்தாலுமே டீமில் வெளியே உட்கார வச்சாலுமே அவருக்கு பேக்கப் ஒரு அப்துல் அமஸ் அந்த பணம் செல்வம் இந்த மாதிரி பிளேயர்ஸ் இருக்கிற வரைக்கும் அந்த பணம் தமிழ் தலைவர் டீமுக்கு ஓவராலாக பிரச்சனைங்கிறது ரொம்பவே இருக்காது. டிஃபெண்டிங்கில் ஒரு சில வீக்னஸை மட்டும் தவிர்த்துக்கிட்டாங்கன்னா மேட்ச்சில் அந்த பணம் இன்னுமே நல்லா பர்ஃபார்ம் பண்ணலாம், ஜெயிக்க, அதாவது இந்த ட்ராவாக்கக்கூடிய மேட்சஸ்லாம் அந்த பணம் ஜெயிக்க வாய்ப்பு இருக்குது. ஒட்டு மொத்தமாக இந்த ட்ரா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வெற்றிகரமான ஒரு ட்ரா தான் சொல்லணும்னு கடைசியில். ஏன்னா மேட்ச் அந்த பணம் தோற்றுருப்போம் அந்த மாதிரியான சூழ்நிலையில் போய் கடைசியாக அந்த பார்த்தா ஒரு பாயிண்ட் எடுத்தான். அண்ட் அதுக்கப்புறம் கடைசியாக அஜித் அந்த பார்த்தா பிடிச்சு போட்டோம் கடைசி ரயிலில். இதுக்கு முன்னாடி பிடிக்க முடியாத அஜித் அந்த பார்த்தா அந்த கடைசி டூ ஆர்டர் ரயிலில் பிடிச்சது அந்த பார்த்தா ஒரு சூப்பரான ஒரு விஷயமாக இருந்தது. இதெல்லாம் தான் தமிழ் தலைவர் டீமுக்கு ட்ராவானதுக்கு காரணம். அண்ட் அஜித் உண்மையை சொல்லணும்னா கண்டிப்பாக அந்த பார்த்தா செமையாக பர்ஃபார்ம் பண்ணுறாங்க. கங்க்ராச்சுலேஷன் அஜித், தமையாக அந்த பார்த்தா பர்ஃபார்ம் பண்ணார். தமிழ் தலைவர் டீமுக்கு எதிரானவர் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுறாருன்னு நம்ம தெரில, பட் அஜித் கங்க்ராச்சுலேஷன், செமையாக அந்த பார்த்தா பர்ஃபார்ம் பண்ணியிருக்கீங்க. ஒட்டு மொத்தமாக அந்த பார்த்தா 15 பாயிண்ட் கிட்ட எடுத்துருக்காரு. அவர் தான் அந்த பார்த்தா பிரைமரி ரைடர் மாதிரி பர்ஃபார்ம் பண்ணார். ஒட்டு மொத்தமாக இந்த மேட்ச் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தேன்னு சொல்லலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.